பிரசவ காலத்தில் ஏற்படும் துன்பத்திற்கு விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். துன்பம் அது மாணிக்கவாசல் சொல்லுவார். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு துன்பத்தை சொல்லி வருவார். பத்தாவது மாதம் அளவு கடந்த சாகர கடல் போன்ற துன்பம் இருக்கும்பார். வயிற்று பிரசவ காலத்தில் பிள்ளைக்கும் துன்பம் இருக்கும், தாய்க்கும் துன்பம் இருக்கும். ஆக பிறந்ததிலிருந்து கரு உற்பத்தியாவிலிருந்து அந்த பத்து மாதமும் மாணிக்கவாசலுக்கு படுகின்ற துன்பத்தை சொல்லிகிட்டே வருவார். ரொம்ப நுட்பமாக இருக்கும். அந்த கடைசி மாதம் பத்தாவது மாதம் துன்ப கடல் இருவரையுமே அணிவிப்பார். தாயும் அணிவிப்பார், குழந்தை உள்ளே இருக்க கருவில் இருக்க குழந்தையும் அணிவிக்கும். அவ்வளோ துன்பத்தை அணிவிக்கும். இப்போ கருப்பையில் இருக்கும்போதே துன்பம் வந்தார். அது குழந்தை பிறந்த பிறகு துன்பம் வரலாம். கருப்பையில் இருக்கும்போதே துன்பம். அப்போ அவ்வளோ துன்பத்தை கருப்பையிலேருந்து அணிவிக்கிறார். திரும்பி குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தால் உடனே பசி என்ற துன்பம் வரும். பிள்ளை அழுவும். பிள்ளை அழுவும்போது பசை பால் கொடுக்கணும். ஏன் பசம் பசி என்ற துன்பம் குழந்தைக்கு இருக்குது. அது மலைஜலம் யாரும் கேட்டு மலைஜலம் கிடைக்காது. அது பாட்டில் போதும் தாய் தான் அதை சரிப்படுத்துவார். தாய்க்கு அது துன்பம் தான். மலைஜலத்தை ஒரு நாலு ஜாம இரவில் வந்து பனிகாலத்தில் இரவு நேரம் குழந்தைய மலைஜலம் கிடைத்தால் அந்த நேரத்தை சுடுத்தினை வச்சு இது அந்த சுத்தப்படுத்தணும், மலைஜலத்தை கழுவணும். அது அது கடமையாது. அப்போது அதுவும் குழந்தைக்கும் துன்பம். பசி துன்பம், பசித்தால் மலைஜலம் கிடைப்பது. குழந்தைக்கு துன்பம் இல்லை, அதான் தாய் பார்த்துக்கிறார். சரி ஆண்மகன் இருக்கான். அப்போ 10 வயசு 12 வயசு ஆகுது பையனுக்கு பசி. பசி வந்தால் அப்போ சாப்பிட முடியலப்பா, அதுவும் துன்பம் தான். பாடத்திட்டம், பாடத்தை சரியாக படிக்காவிட்டால் மனசு உளைச்சல் இருக்கு, அதுவும் துன்பம். அப்போ பசி என்ற துன்பம், இது ஒரு நாள் இரண்டு நாளாக காலையில் பசி வந்தது, உணவு தந்தம், மதியமும் பசி வாட்டம். அப்போ அதுவும் துன்பம் தான், அது உணவு தந்தம். மாலையும் துன்பம். அப்போ துன்பம் காலை மதியம் மாலை இதுவும் துன்பம் தான். அப்புறம் மலைஞ்சலை கழிக்கணும், அதுக்கு இடம் என்ன, அது ஒரு துன்பம். குளிக்க தண்ணி வேணும், கிடைக்கல, அது துன்பம். காலை டீ காப்பியோ பாலோ அது வேணும், துன்பம். கிடைக்காத துன்பம். தன்னுடைய அத்தியாவசிய பொருள் தனக்கு தேவையான உணவு உடை போன்ற பெறுதற்கும் துன்பம் இருக்கும். கருப்பையில் அப்போ கருப்பையிலிருந்து வந்து கருப்பையில் கருப்பையில் இருக்கும்போதே, தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போதும் துன்பம், பிறந்தும் துன்பம், பிற கல்வியால் துன்பம், மனப்பாடம் செய்ய துன்பம், பரிச்சையில் துன்பம், பாஸ் ஆனால் மகிழ்ச்சி, இல்லைன்னா அதுவும் துன்பம். இப்படி யாரும் துன்பம் இல்லாமல் இருக்க முடியாது. சரி, உணவுக்கு பசித்தோம், மலைச்சலம் கழிப்புக்கு துன்பம், உணவு கிடைக்காவிட்டாலும் துன்பம், கிடைத்தாலும் துன்பம். சுவையாக இருக்கணும் அல்லவா? சுவை இல்லாமல் ஏதோ ஒன்று வேவிச்சு சாப்பிட்டமா இருக்கக்கூடாது. சுவை இருந்தால் அது மகிழ்ச்சி தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.